பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேப்பங்கிழங்கு வந்து இந்த சைஸ்ல கட் பண்ணி ஹாஃப் ஆயில் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு அதுக்கடுத்து வெறும் பூண்டு மட்டும், இஞ்சி வேண்டாம், வெறும் பூண்டு மட்டும் ஒரு 4 பல் பூண்டு மட்டும் மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், எலுமிச்சை பழம் 1 பழம், ஏன்னா இது சேப்பங்கிழங்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 1 பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து மஞ்சத்தூள், சோம்புத்தூள், பெருங்காயம், மிளகாய் பொடி, உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், அடுத்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெறும் பூண்டு மட்டும் அதை போட்டுக்கணும். அதுக்கடுத்து இந்த எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, அதுக்கடுத்து இந்த லெமன். அடுத்து பெருங்காயத்தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு, மசாலாவை பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை பிசைஞ்சிருக்காங்க. அடுத்து இந்த கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, ஹாஃப் ஆயில் பண்ணி அதை எடுத்துக்கணும். மீனுக்கு எப்படி மசாலா பரட்டுவீங்களோ அதே மாதிரி தான் இதையும் பரட்டி ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். எவ்வளோக்கெவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கெவ்வளவு சூப்பராக இருக்கும், டேஸ்டாக வரும். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கங்க. இது ஒரு 1/2 hour ஊறட்டும், அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு நம்ம 1/2 hour இந்த மசாலா பரட்டி ஊற வச்சிருந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. எண்ணெயை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1 கிழங்காய் எடுத்து கல்லில் வைக்கணும். Thank you.
வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எண்ணெய் லைட்டாக மேலாப்பில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி பிரட்டி போடணும். ஒரு முருன்னு வர்ற வரைக்கும் பிரட்டி பிரட்டி போடணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த பக்கம் பிரட்டி போடுவோம். முறுமுறுப்பான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. இது வந்து தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.